வணக்கம். டாலர் சிட்டி நியூஸ். திருப்பூரில் லேட்டஸ்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் கடைகளாக திறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடைகள் கிடையாது. பால் மருந்து பொருட்கள் கிடைக்கும். இந்த பனியன் கம்பெனிக்கு போகக்கூடிய அந்த ஆண்கள் பெண்கள், குறிப்பாக லேடிஸ் பார்த்திங்கன்னா, அந்த சமையல் பொருளை வாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு சில நிறுவனங்களில் ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு, இந்த டீ டைம் இருக்குது பார்த்திங்கன்னா, 4 மணி 3 மணி டீ டைம் இருக்கும், அந்த டைமில் கொஞ்சம் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு போய் வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்துடுறாங்க. அந்த காய்கறிகள், பருப்பு, அரிசி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஒரு சில நிறுவனங்களில் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி அவங்க வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு போகிறதில்ல, நேராக அந்த பொருள்லாம் வீட்டுக்கு நேராக கம்பெனிக்கு கொண்டு வந்துட்டு டியூட்டி முடிஞ்சு போகும்போது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது நிறைய நிறுவனங்களில் ஒரு கருணை அடிப்படையில் தொழிலாளர்களுக்கு சில முதலாளிகள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு நல்ல வரவேற்கு தகுந்த ஒரு விஷயந்தான். இதுதான் திருப்பூர் சிச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் டேபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, போன வாரம் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர் சங்கத்தோடு சேர்ந்து அவங்களுடைய அந்த பேச்சுவார்த்தை நடந்து சுமூகமாகி ஸ்ட்ரைக்கெலாம் வாபஸ் வாங்கிட்டு அவங்க சுமூகமாக போயிட்டுருக்காங்க. புதிய ரேட்லாம் வாங்கிட்டுருக்காங்க. அதே மாதிரி பனியன் தொழிலாளர்கள் அவங்களுடைய சம்பள ஒப்பந்த பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நேற்று நடந்துருச்சு. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 16ஆம் தேதி நடக்கிறதா பேசியிருக்காங்க, தீர்மானிச்சிருக்காங்க. அதுலேயும் ஒரு முன்னேற்றமான ஒரு இது இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏற்றுமதியாளர் சங்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம், ஒரு சலசலப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, அதில் ஒரு அறிவிப்பு எல்லா பக்கமும் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, தினகரன் நாளிதழ் விநியோகம் சம்பந்தமாக அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பில் ஒரு சுற்றறிக்கை போயிட்டுருக்கு. என்ன மாதிரி அப்படின்னா, திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் திரு ராஜா சண்முகம் அவர்கள் வழிகாட்டுதலின்படி சங்க உறுப்பினர்கள் முகவரிகளுக்கு இன்று முதல், அதாவது இனி 10ஆம் தேதியிலேருந்து தவறாமல் தினகரன் பேப்பரை வந்து சப்ளை செய்யுங்க. இதில் தான் டவுட் இருந்ததுன்னா சங்க தலைவர் ராஜா சண்முகம் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. அதேமாதிரி அந்த மாதம் முழுக்க சப்ளை பண்ணிவிட்டு அதோடைய பேமெண்ட்டை ஆஃபீஸில் கட்டிடுங்க. தினகரன் நிர்வாகம் அந்த ஒரு சுற்றறிக்கை அனுப்பின மாதிரியான ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. அதற்கு திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் மிஸ்டர் ராஜா சண்முகம் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சுற்றறிக்கையை எல்லா உறுப்பினர்களும் அனுப்பிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து 4ஆம் தேதி வந்து சென்னை, அதாவது தினகரன் ஆஃபீஸுடைய சென்னை தலைமையகத்திலேருந்து சிலர் வந்தாங்க. அவங்க வந்து தினகரன் பேப்பரை வந்து உங்கள் உறுப்பினர்களுக்கெலாம் நாங்கள் வந்து ஃப்ரீயாக 1 மாதம் போடுறோம், அதுக்கப்புறம் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வாங்கிக்கலாம், அதனால் இது ஒரு வாய்ப்பு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் வந்து உறுப்பினர்களுக்கு போடுறதை பற்றி நான் எதுவும் டிஸ்கஷன் பண்ணல, நான் எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. ஆனால் மேலே வந்து சுற்றறிக்கை வந்து நான் பேப்பர் போட சொன்னதாக வந்துக்கிட்டு இருக்கு, இதை யாரும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. திருப்பூரில் இது ஒரு சலசலப்பான விஷயமாக போயிட்டுருக்கு. எது செஞ்சாலும் ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கும் இல்லையா. தினகரன் வந்து அந்த நிர்வாகம் சம்மந்தமாக அவங்களுடைய பேப்பரை சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எல்லா சங்கங்களும் போவது ஒரு வாடிக்கையான விஷயம். இந்த மாதிரியும் ஏற்றுமதியாளர் சங்கத்துக்கு வந்திருக்கிறதாகவும் அவங்களும் வந்து அப்ரோச் பண்ணிக்கிறதாக இருந்தால் ஒரு தகவல், இது வந்து இவர் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுற்றறிக்கை வந்தனால ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இதுதான் திருப்பூர் இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டுருக்கு. எல்லோரும் வந்து வெறும் வாய்க்கு ஏதாவது போட்டு மெலனும் இல்லையா, அதேமாதிரி இந்த சமாச்சாரத்தை போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. திருப்பூரில் வெறும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்போது அடுத்த 3ஆம் அலை வரப்போது ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்லி கோயம்புத்தூரில் கலெக்டர் மிஸ்டர் சமீரன், அதேமாதிரி அந்த சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரி மிஸ்டர் சித்திக் இங்கெல்லாம் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இது கோவைக்குன்னு வரும்போது அடுத்த திருப்பூருக்கும் 3ஆம் அலை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அதோடய பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கவனமாக இருங்க. மீண்டும் ஒரு ஊரடங்கு வந்துச்சுன்னா நிச்சயமாக பொருளாதாரம் சம்மந்தமாக, அடுத்த செலவுகளுக்கு, பிஸ்னஸ் சம்பந்தமான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சிரமப்பட வேண்டியது இருக்கும். இதுதான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களோட நண்பர்களுக்கு நம்மளுடைய சேனலை பார்க்க சொல்லுங்கள். தினசரி அப்டேட் உங்களோட மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். வேலைவாய்ப்பு செய்திகள், தொழில்வாய்ப்பு செய்திகள் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். வாருங்கள், இணைந்து வெல்வோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ். தேங்க்யூ.